வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது நவீனா சுவாமிநாதன். கும்பகோணத்தில் தனியார் பால் விற்பனை நிலைய கணக்காளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு தனியார் பால் நிறுவனம் இயங்கி வருகிறது. அதில் குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் கணக்காளராக பணியாற்றி வருகிறார். அதே பால் விற்பனை நிலையத்தில் ஆடுதுறையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அவர் சில நாட்களாக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி பால் விற்பனை நிறுவனத்தின் தலைமையகத்தில் இருந்து பணி நீக்கம் செய்ததாக தெரிகிறது. இந்த முறைகேட்டை கணக்காளர் கணேசன் தான் தலைமையகத்திற்கு தெரியப்படுத்தியதாக கருதி ஓட்டுநர் சங்கர் கணேசனிடம் அலுவலகத்திற்கு வெளியே பேச வாருங்கள் என்று அழைத்து சுமார் 10 பேர் கொண்ட கும்பலுடன் கணக்காளர் கணேசன் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டலும் விடுத்து அங்கிருந்து ஓடிவிட்டனர். இதில் பலத்த காயம் அடைந்த கணேசன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் பற்றி தகவல் அறிந்த திருவிடைமருதூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜி3 செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார். தனியார் பால் நிறுவனத்துக்கு அங்கே வந்து சந்திரனு டிரைவர் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இங்கே மொத்தம் 5 வண்டி ஓடிட்டுருக்கு. 5 வண்டி 4 வண்டி கரெக்டாக ப்ராப்பராக இல்லை வந்துருந்து அமௌண்ட் கேஷில் கரெக்டாக வந்துருக்கு. இந்த வண்டி அங்கே கிரேடு பிரச்சனை, அமௌண்ட் பிரச்சனை, இஷ்யூ அதிகமாக வந்துருது. அதனால் நான் வந்து மேலே இன்ஃபார்ம் பண்ணேன். ஆமாம், எனக்கு வந்து இல்லை எனக்கு தான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணும்போது சார் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ இதுமாரி உனக்கு பிரச்சனை வந்துட்டு போகும் நேரில் நீ வந்து கரெக்டாக படிக்க வந்தால் ஓட்டு இல்லைன்னா ஒன் பிரச்சனை நின்றுக்குப்பா சொன்னதானா இவன் வந்து கேட்டிருக்கேன். யார் சொன்னால் கேட்டேன் அவன் என்ன பண்ணிருக்கா அவங்க யார் கேட்டபோது சார் வந்து இந்த கும்பன் ஆப்ஷன் வந்து இன்ஃபார்ம் வந்துட்டுருக்கோம் எனக்கு கரெக்டாக கொடுக்க மாட்டேன் போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து நான் தான் இதை சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அவனே வேலை நின்றுக்கிறேன் சொல்லிட்டான். நின்று சொன்ன வந்து சாவியும் கேஷும் வந்து சார் வந்து என்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. நான் தான் அக்கௌண்ட்ஸ் ஃபில்லு கொடுக்கும் கும்மாரத்தில் அக்கௌண்ட்ஸ் நான் தான் பார்த்துருக்கேன் எல்லாமே ஆமாம் அங்கே நான் தான் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட நேற்று நைட்டு கேஷ் ஒப்படைக்க வந்திருக்கான். நான் 9 மணிக்கு எனக்கு ஃபோன் வச்சிருந்தேன். நான் வீட்டில் இருந்து வந்துட்டுருக்கேன். இல்லை அப்படி ஒரு அவசரம்னா வேறு ஆளுக்கு அப்படி கொடுத்துருப்போங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் வரணும்னு சொன்னேன். சரி ஓகே, நான் 10 மணியாக வெயிட் பண்ணு வரேன்னு சொன்னேன். அதுமாரி எனக்கு அங்கேயும் வரதுன்னு ஃபோன் அடித்தேன். நான் வந்துட்டு செட்டி பண்ண ஃபோன் அடித்தேன். எங்கே இருக்கேன்னா இவர் நின்று சைடில் நின்றுருக்கேன். சரி ஓகே, நான் போய் கேஷ் வந்துருக்கேன். கேஷி சாவி தான் வந்து சொன்னாங்க. நான் வந்து சாவி கையில் கொடுத்துட்டான். கேஷ் எங்கே வண்டிக்குள்ளே இருக்குது, லாக்கில் போய் வச்சுருக்கேன். போய் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கேன். போய் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 9 பேர் 10 பேர் என்னை போட்டு சார மாதிரியே நான் அடிச்சுட்டு தாக்கிட்டாங்க. தாக்கிட்டு இதுமாரி நான் உனக்கு கொண்டுடுவேன், நீ அம்மா நீ வந்து நடமாடையே முடியாது அடிச்சு இல்லை அவன் வந்து வீட்டு கட்ட அடிச்சு செவ்வ கிழிஞ்சிருச்சு. அவன் டாக்டர் இன்ஃபார்ம் இந்த புக்கு அவன் சீட்டு கொடுத்துருக்கல ஸ்கேன் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு இது நீங்கள் 3 மாதம் ரெஸ்ட் ஆகுது வாங்கிட்டாங்க. கை தூக்கு கட்டையில் அடிச்சது கை தூக்கு ரொம்ப அவனுக்கு பெயினாக இருக்குது. அவன் அப்போ வந்து இல்லை அவன் அடித்தோம் நான் வந்து கும்பகோணம் ஜிஹெச்சில் ஒரு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து அட்மிட் ஆகிட்டேன். இதெல்லாம் முடியல, நான் தனியாகவே வந்துட்டேன். இங்கேருந்து வந்துட்டேன், வந்து அட்மிட் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து அவன் சார் வந்தாலும் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.